Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. Nama channel la giveaway announce pannirukom pa. November 10 la irundhu December 10 varaikkum na solra recipes neenga seidhu ennoda email ku photos anupunga. Email ID vandu description box la irukku. Maximum photos yaar share pandringalo avanga dhaan winner. அவங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ஒர்த் 1025 ரூபீஸ் நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வின்னர் இதே போல் நான் செலக்ட் பண்ணி தருவேன். நீங்கள் வந்து அந்தந்த மாதம் ரெசிபிஸ் மட்டும்தான் செய்யணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சாரீஸும் விற்றுட்ருக்கோம்ப்பா. அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டாணி சுண்டல் கேள்விப்பட்டிருப்போம். பட்டாணி பொடிமாஸ் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பட்டாணி பொடிமாஸுக்கு நம்ம கடையில் விற்கிற காஞ்ச பட்டாணியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறப்ப கம்ப்ளைண்ட் என்னென்னா, இப்போ இந்த பட்டாணி கடையில் கிடைக்கிறதெல்லாம் சரியாகவே வேக மாட்டேங்குது, ஒவ்வொன்று வேகுது, ஒவ்வொன்று வேகலை. வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களால அது சாப்பிட முடியறதில்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வேக வச்ச பட்டாணியை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த பொடிமாஸ் டைப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சுண்டல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பட்டாணி ஒரு கப்பு, தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 5 எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, அந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு என்ன சேர்ப்பீங்களோ அது இதெல்லாம் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் ரன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தேவைப்படும். இந்த பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க, அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, மல்லித்தலை இதெல்லாம் பொடிச்சிக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்து, கடுகு, கருவேப்பிலை சேர்த்து, இந்த பொடித்த பட்டாணியும் சேர்த்து, நம்ம ஏற்கனவே அந்த கலவை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தலை, உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலரி இறக்குனீங்களா, சூப்பராக இந்த பட்டாணி பொடிமாஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.